அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கொண்டு எஸ்பிஎல் வியூஸ் கற்பி ஒன்று சீர் புரட்சி செய். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இஜிஎம் இனிகர்ஸ் வாட்ஸ்அப் தன்னார்வலர் குழு எப்படி இயங்குச்சு, அதை எப்படி எல்லோரும் யுனைட்டட் ஆனாங்க, அது எப்படியெல்லாம் வந்துச்சுங்கிறது தான் இந்த வீடியோவில் முக்கியம் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல்லைக்கான அழுத்திக்கங்க. மற்ற வாட்ஸ்அப் குரூப்பை போல தான் இவங்களும் துவங்கிக்கிட்டு நாட்டு நடப்பு, ஊர் நடப்பு, இது விழிப்புணர்வு செய்தியில் தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் நம்ம ஏன் வேறுபட்ட சிந்தனையில் சிந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிறருக்கு நம்ம உதவலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையில் ஒருமித்த கருத்தோடு இவங்க இயங்குறதுக்கு துவங்கினாங்க. அதில் தான் முதல் கட்டமாக அவர்கள் ஊரில் அந்த எங்களுடைய ஊரில் வந்து மரம் செடிகளை நடலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட 60 மேற்பட்ட மரச்செடிகளை வந்து அதனுடைய கூண்டுகளோடு சேர்த்து நடுவதற்கான இது முதற்கட்டமாக துவக்கினாங்க. அதுக்கு அங்கே பெரும் ஆதரவு பெரியோர்களும் சமூக ஆர்வலரும் கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆதரவற்ற பெண்ணுக்கு வந்து மாதாந்திர சம்பளமாக ஒரு குறைந்தபட்ச சம்பளங்களுக்கு எங்களால் கொடுக்க முடிந்த ஒரு இதை நாங்கள் அந்த ஒரு பெண்மணியை இந்த கண்ணுகளை பராமரிப்பதற்கும் இந்த தண்ணிகளை ஊற்றுவதற்கும் மிக அருகாமையில் தான் இருந்தது இந்த செடிகள்லாம். அதனால் அவர்களை வந்து நியமித்து இந்த செடி கண்ணுகளுக்கு தண்ணி விடுறதும் செடிகளை பார்த்துக்கிறதுமாக அவர்களை நியமித்து அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம். இதில் எங்களுடைய முதல் உதவி. அடுத்த கட்டமாக எங்கள் ஊரில் உள்ள பாலர்வாடி, அதாவது சின்ன பிள்ளைங்க படிக்கக்கூடிய இடத்துல வந்து போய் பார்க்கும்போது ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்கே உள்ள படிக்கக்கூடிய படங்கள், அந்த எழுதப்பட்டிருக்க எழுத்துக்கள் கூட சரி வராமல் இருந்தது. ஆகையினால் அதை நாங்கள் முன்னெடுத்து பேசி எல்லாருமே வந்து சரி இதை உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு நாங்கள் முன்னெடுத்து வந்து எல்லாத்தையும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படங்கள் போட்டிருந்ததை வாங்குவது மட்டுமல்லாமல் அங்கே தேவைப்பட்ட ஆசிரியருக்கு ஒரு மேஜையும் இரும்பு மேஜையும் 4 சேர்களையும் 2 மின்விசிறியும் அதே மாதிரி ஒரு கடிகாரம் சுவர் கடிகாரத்தையும் நாங்கள் இந்த அந்த பள்ளிக்கு நாங்கள் உதவி செய்தோம். அது எங்களுடைய உறுப்பினர்களும் சிலர் அங்கே பங்கேற்ற காட்சி தான் அந்த ஃபோட்டோ. அது மட்டும் இல்லாமல் 3 கட்டமாக எங்கள் ஊர் இளைஞர்களுக்கு உடல் வலிமைப்படுத்துவதற்காக இலவட்ட கல்லை நாங்கள் ஒரு பரிசளிப்பாக அவர்களுக்கு உடல் வலிமையோடு ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த ஒரு நிகழ்வை ஏற்படுத்தினோம். அந்த பாலர்வாடி செய்த உதவிக்கு அடுத்து அங்கே நடுநிலை பள்ளியிலும் கூட எங்களை வந்து அணுகி எங்களுக்கும் உதவி செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அதை மனப்பூர்வமாக ஏற்று எங்களுடைய விஜயம் இனிகர்ஸ் 2 இரும்பு டேபிள்களையும் 2 ஃபேன்களையும் மின்விசிறிகளையும் 2 சேர்களையும் கூட அவங்களுக்கு மீண்டும் நாங்கள் உதவி செய்ததற்கு ஒரு உதவியாக இருந்தது. அவர்களும் பேரானந்தப்பட்டு எங்களுக்கு இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்தார்கள். கல்விக்கு செய்யக்கூடிய உதவி என்றும் மறக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் நாங்கள் மகிழ்ச்சியிருந்தோம். 5 கட்டமாக வந்து கோட்டூர் கிராமத்தில் வந்து மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் இருக்கிறாங்க, ஆண்கள் விடுதி இருக்குது, இலவச விடுதி. அதை வந்து நம்ம அங்கே வந்து இலவசமாக நம்ம அவங்களுக்கு ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முதற்கட்டமாக அந்த இடத்துல போயிட்டு நாங்கள் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் அரிசி பருப்பு பல வகை அன்றைய தினம் வந்து அவங்களுக்கு ஒரு அசைவ உணவையும் சமைத்து கொடுத்து அவர்களுக்கு மகிழ்ச்சி பொங்க எங்களுடைய 5 கட்ட உதவியை நாங்கள் அந்த பள்ளிக்கு மன வளர்ச்சி குன்றிய பள்ளிக்கு செய்தோம். அடுத்த கட்டமாக 6 எங்கள் ஊரில் வந்து கணவனை இழந்த ஒரு பெண்ணுக்கு வீடெல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க, ஆனால் மேற்கூரை அமைப்பதற்கு பணமில்லை என்று சொன்னாங்க. அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் சேர்த்து ப்ளூ ஷீட் அந்த இரும்பு கூடாரத்தை போட்டு அவர்களுக்கு அவர்கள் கண்ணீரை துடைத்து உதவினோம். அந்த நேரத்தில் மீண்டும் அந்த மன வளர்ச்சி குன்றிய கோட்டூர் கிராமத்தில் உள்ள ஆண்கள் விடுதியில் வந்து எங்களை மீண்டும் நாடுனாங்க. அவர்களுக்கு பாய் தலவாணியெல்லாம் இல்லாமல் இருக்குது, தரையில் தான் தூங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேட்டபோது மீண்டும் நாங்கள் எங்களால் முடிந்த உதவியை தான் கிட்டத்தட்ட 20 தலவாணிகளுக்கும் 20 பாய்க்கும் மேலாக நாங்கள் அவர்களுக்கு வந்து அந்த உதவியை மீண்டும் அவர்களுக்கு செய்து கொடுத்தோம். அவர்கள் மனதார மகிழ்ச்சி பொங்க எங்களை நன்றி தெரிவித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் வந்து தெருவிளக்கு சரிவராமல் இருந்தது நேரத்தில் தெருவிளக்குக்கு நாங்கள் பணம் சேர்த்து ஒரு 15-10 எல்இடி லைட் செய்யலாம் அப்படிங்கிற நேரத்தில் பார்த்தோம்னா ஒருவர் எங்கள் ஊரில் வந்து விபத்துக்குள்ளானார். அந்த தொகையை அப்படியே அந்த விபத்துக்குள்ளான மனிதருக்கு உதவி அவருக்கு உதவியாக அந்த பணத்தை கொடுத்து விட்டோம். மீண்டும் வந்து நாங்கள் வந்து 4 நிறைவு பெற்றதுக்காக அந்த இலவச ஆண்கள் விடுதியை வந்து மீண்டும் எங்களால் முடிந்த அந்த அரிசி பருப்பு பிஸ்கட்ஸ் என்னென்ன இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய உறுப்பினர்களும் எங்கள் உறுப்பினர்களோட தாயார் மனைவியார் அவர்களும் கூட அவங்க போய் பங்கேற்று அந்த நிகழ்ச்சி தான் இது.
இந்த உறுப்பினர்களில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து சராசரி மனிதர்கள் தான். யாரும் பணக்காரர்கள் பல வசதி படைத்தவர்கள் இல்லை. எல்லோரும் சராசரி மக்களாகத்தான் நாங்கள் இணைந்து இந்த உதவிகளை செய்வோம் என்று எல்லோரும் ஒன்று கூடி செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்த கட்டமாக வந்து எங்கள் ஊரில் வந்து கொரோனா பரிய காலகட்டத்தில் வந்து ஒரு 10 பேர், வயது முதிர்ந்த 10 பேருக்கு வந்து உதவி செய்வோம் என்று 10 பேருக்கு தலா 1000 ரூபாய் வயது முதிர்ந்தவருக்கு கொடுப்போம் என்று ஒரு எல்லோருமே கூடி பேசி அந்த ஒரு இதை நிகழ்வை ஏற்படுத்தினோம். அந்த நிகழ்ச்சியோட அதன் பிறகு எங்கள் ஊரில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து கோயில் வீடு என்பது ஒன்று இருக்கும். அந்த கோயில் வீட்டுக்கு வர்ணம் பூசாமல் கிடந்தது. அப்போ நாங்களே கேட்டபோது சரி நீங்கள் செய்து கொடுங்கள் அப்படி என்று சொன்னாங்க. அந்த நேரத்தில் அந்த கோயில் வீட்டுக்கு முழுமையாக பெயிண்ட் அடித்து எல்லாத்தையும் நல்லா அந்த உதவியை எங்களுடைய விஜிஎம் இனிக்கர்ஸ் வாட்ஸ்அப் தன்னார்வலர் குழுவுடைய மெம்பர்ஸ்களை இப்போது அறிமுகப்படுத்த போகிறோம். அதில் முதலாவதாக திரு ரா கண்ணன் ராஜேந்திரன் அவர்கள், திரு தா ராஜ்குமார் தங்கம் அவர்கள், திரு சவுந்தரராஜன் கனகராஜ், திரு பாஸ்கரன் சுந்தரம், திரு காளிதாஸ் சோமசுந்தரம், திரு கங்காதரன் கருப்பையா, திரு சங்கர்தாஸ் சோமசுந்தரம், திரு காவியராஜ் ராஜகோபால், திரு பல்லவராஜன் ராஜகோபால், திரு ரமேஷ் பன்னீர்செல்வம், திரு சந்தோஷ் அண்ணாதுரை, திரு முரளி செல்வம், திரு கருணா கேசவன், திரு சுந்தர் ஜோதிமணி, திரு பிரபு பெரியசாமி ஆகியோர் எங்களுடைய மெம்பர்கள். இறுதி கட்டமாக எங்களுடைய வந்து இந்த வருடம் வந்து கொரோனா நேரத்தில் எங்களால் எதுவும் செய்ய முடியலை அப்படிங்கிறதுனால ஊரில் 1000க்கும் மேற்பட்ட பண விதைகளை விதைக்கலாம் அப்படின்னு இயற்கை சூழலையும் சுற்றுச்சூழலையும் மையமாக கொண்டு இந்த ஒரு உதவியை இந்த வருடம் கடைசியாக இதை செய்தோம். இந்த வீடியோவில் நாங்கள் போடக்கூடியது எங்களை பெருமைப்படுத்திக்கிறதுக்கல்ல, இந்த வீடியோ பார்த்து பலரும் நீங்களும் உதவி செய்ய வேண்டும் ஒரு எண்ணத்தினால தான் இந்த வீடியோ போட்டோம். உங்களுக்கு முழுமையாக அந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புகிறோம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறுவது விஜயம் இனிக்கர்ஸ் வாட்ஸ்அப் தன்னார்வல் குழு. நன்றி.